மாதம் புதன்கிழமை 9ஆம் தேதி பிளவாண்டு வைகாசி 26ஆம் நாள் நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை புதன்கிழமை சுக்கிர ஓரை புதன் ஓரைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை சூரிய உதயம் 5:52 திதி இன்று மாலை 3 மணி வரை சதுர்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று காலை 10 மணி வரை கிருத்திகை பின்பு ரோகிணி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம் பின்பு காலை 10 மணி வரை அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் துலாம் ராசி என்பவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் தேவையற்ற சங்கடமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். வாய்மூடி மௌனியாக இருந்து விடுங்கள். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சூரியன் ராகு புதன் சந்திரன் மிதுனத்தில் சுக்கிரன் கடகத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். பிள்ளைகளுடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். தடைப்பட்ட தனவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மனதில் மாற்றமான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறைகின்ற நாள். எண்ணங்கள் ஈடேறும். ரிஷபராசி என்பர்களே, மனதில் நினைத்த காரியங்களை தன்னம்பிக்கையுடன் செய்து முடிக்க வேண்டும். செய்யும் முயற்சிகளில் அலைச்சல்களுக்கு பின்பே சாதகமான முடிவுகள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகக்கூடிய நாள். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். வியாபாரம் தொடர்பான முதலீடுகளில் கூட்டாளிகளின் ஆதரவு அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டும். அறிமுகம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். குடும்ப பெரியவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும். குழந்தைகளின் கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் சார்ந்த பணிகளில் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகளும் அதிகாரங்களும் அதிகரிக்கும். பயணங்களின் தன்மைகளை அறிந்து மேற்கொள்ளவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். கடகராசி அன்பர்களே, குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். எதிர்பாராத இடமாற்றங்கள் சிலருக்கு உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஈர்ப்பு ஏற்படும். நிலுவையில் இருந்து வந்த பழைய கடன் தொடர்பான தனவரவுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். தொழில் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். நுணுக்கமான விஷயங்களில் ஈடுபாட்டுடன் கலந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ஈர்ப்பு ஏற்படும். சிம்மராசி அன்பர்களே, தந்தை வழி உறவினர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். பயணங்கள் தொடர்பான வழிகளில் லாபம் உண்டாகும். வியாபார ரீதியான முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கின்ற நாள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சிம்மராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆகையால் வாய்ப்பு கிடைத்தால் அதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். கன்னியாராசி என்பர்களே, புதன் ஆதிபத்தியம் கொண்டவர்கள் நீங்கள். செயல்பாடுகளில் கவனமின்மை ஏற்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கவும். இளைய சகோதரர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரம் தொடர்பான புதிய முதலீடுகளில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும்.
அக்கம் பக்கம் இருப்பவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 5, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். கன்னியா ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் நிலவுகிறது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பணம் உங்களை தேடி வரும். அதற்கேற்றாற்போல் உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு வந்திருக்கிறது. அதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். இவ்வளவு நாளாகப்பட்ட கஷ்டத்திற்கு இப்பொழுது விடிவு காலம் பிறக்க இருக்கிறது. தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில உதவிகள் மற்றும் தன வரவுகள் கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் தன வரவுகள் மேம்படும். போட்டிகளில் பங்கேற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். விருச்சிக ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். கோப உணர்வுகளை குறைத்து கொண்டு சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லது. உணவு தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 1, விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். புரிதல் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்களில் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். ஆன்மீகம் தொடர்பான காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தனுசு ராசி என்பவர்கள், திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். உங்களுடைய உயர்வு ஒரு உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி என்பவர்கள், திருமணம் ஆனாதான் உங்களுக்கு லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் தேவையில்லாத திட்டுக்கள், பேச்சு, அவச்சொல் இதையெல்லாம் நீங்கள் சந்திக்க நேரும். ஆனால் அதையெல்லாம் உங்களுக்கு யார் யார் சொல்கிறார்களோ, யார் யார் திட்டுகிறார்களோ அவர்கள்தான் அந்த பழி பாவத்தை ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய பிரம்மாண்ட வாழ்க்கையானது ஒரு மிகப்பெரிய நன்மையை நோக்கி செல்லும். அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் 7, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். மகர ராசி என்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும். புத்துணர்ச்சியுடன் புதிய காரியங்களில் செயல்படுவீர்கள். எண்ணிய எண்ணங்களை செயல் வடிவமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 8, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மகர ராசி என்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். மகர ராசி என்பர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். சார், மகர ராசியை பற்றி, அவங்க என்ன செஞ்சால் உயர்வடைவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மகரம் வந்து சனி அங்கே ஆதிபத்தியம் பெற்ற வீடு. சனி பகவான், அந்த சனி பகவானுடைய ஆதிபத்தியம் பெற்ற மகர ராசி என்பர்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 1, திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர். இன்னொன்று யாரை வழிபட வேண்டும் என்று பார்த்தால், குருவாக இருக்கிற பழனி முருகரை வழிபட வேண்டும். இந்த மகர ராசி என்பர்கள் எப்பொழுது பழனி முருகரை பிடித்து கொள்கிறார்களோ,
அப்பொழுது இவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஏன்னு சொன்னால், பழனி முருகர் தான் தனக்கென்று ஒரு நாடு, தனக்கென்று ஒரு ஆலயம், தனக்கென்று ஒரு கொடி, தனக்கென்று ஒரு மக்கள் என தனித்து நின்று வருகின்ற மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான டெம்பிள், நவபாஷான சிலை, அங்கே கொடுக்கக்கூடிய அன்னதானம் மிகவும் அற்புதமாக இருக்கும். பஞ்சாமிர்தம் என்று பெயர் பெற்றதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான திருத்தலம் பழனி. அந்த தண்டாயுதபாணியை ஆண்டி கோலத்தில் பார்ப்பது ஒரு மிகப்பெரிய உத்தமமான செயல். நிறைய பேர் சொல்லுவான், பழனி முருகரை ஆண்டி கோலத்தில் பார்க்கக்கூடாதுன்னு நிறைய ஜோசியர் சொல்லியிருக்கான். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கடவுள். கிருபானந்த வாரியார் எப்பயுமே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவார், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்வார். அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை ஆண்டி கோலத்தில் பார்த்தா அவ்வளவும் புண்ணியம். நம்மை அரச வாழ்வு வாழ வைக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான தெய்வம் பழனி முருகர். பழனிக்கு இது வரைக்கும் யாராவது போகாமல் இருந்தால் பழனி சென்று வாருங்கள். அங்கே மொட்டை அடிப்பது மிகப்பெரிய சாலச்சிறப்பு. பழனி நிர்வாகத்துக்கு உட்பட்டு எங்கே மொட்டை அடிக்கிறார்கள், கோயில் நிர்வாகத்துக்கு உட்பட்டு எங்கே மொட்டை அடிக்கிறார்கள் என்று பார்த்து அங்கே மொட்டை அடித்து கொண்டு குளித்துவிட்டு படிக்கட்டுகளில் ஏறி பழனி முருகனை தரிசனம் செய்து வாருங்கள். அன்னதானத்திற்கு ஏதாவது உங்களால் முடிந்த ஒரு காணிக்கையை செலுத்தி விட்டு வாருங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். இது மகர ராசி அன்பர்களுக்குன்னு ஸ்பெஷலாக சொல்லியிருக்கேன். மகர ராசி அன்பர்கள், பழனி முருகரை பிடித்து கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்கள், வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசு தொடர்பாக எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக கிடைக்கும். சிறு வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு சிறு வாக்குவாதங்களின் மூலம் அமைதியின்மை ஏற்படும். மனை விருத்திக்கான எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் அதிகரிக்கக்கூடிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். வருமானம் வரும், அதுக்கேற்ற செலவும் இருக்கும். கும்பராசி அன்பர்கள், அகலக்கால் வைக்கக்கூடாது இன்னொரு 2.5 வருஷத்துக்கு. அப்படி நீங்கள் ஏதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு பண்ணால் அது தேவையில்லாத சிக்கல்களை கொண்டு போய் முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்கள், பெரியோர்களின் ஆலோசனைகளை மனதிற்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். ஆன்மீகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வருமானம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை ஏற்படும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் பாராட்டப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மீனராசி அன்பர்கள், ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசனம் செய்து வாருங்கள். வாழ்க வளமுடன்.